மார்னிங் குழந்தைகளா, எல்லாரும் இன்றைய வகுப்புக்கு தயாராக இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய கணித புத்தகம், நோட்டு புத்தகம், பென்சில், ரப்பர் எல்லாம் உங்க அருகிலேயே எடுத்து வச்சிருக்கிறீங்களா? வெரி குட். போன ஒரு வகுப்புல நாம நம்மளுடைய கையை பயன்படுத்தி இந்த கையை நோட்டு புத்தகத்துல வைத்து நம்மளுடைய அச்சு கையினுடைய அச்சு எடுத்தோம். அதற்கு பிறகு இதே கையை வைத்து இதுல வண்ணங்கள் எல்லாம் கொடுத்து அந்த வண்ணத்தை காகிதத்துல பதித்து மயில் வரைந்தோம். எல்லாரும் வரைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டீச்சர் சொன்னேன் உங்ககிட்ட அகிலாவினுடைய நோட்டு புத்தகத்தை அடுத்த வகுப்புல உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனா எனக்கு அகிலாவினுடைய நோட்டு புத்தகம் கிடைக்கல. ஆனா எங்களுடைய பள்ளியில ஒன்றாம் வகுப்புல படிக்கிற உங்களை மாதிரியே ஒரு குழந்தையுடைய நோட்டு புத்தகத்தை இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நீங்களும் அதே போல செய்திருக்கிறீங்களான்னு ஒண்ணு பாக்குறீங்களா? இதோ இதுதான் அந்த நோட்டு புத்தகம். பையன் என்ன செய்திருக்கிறான்னு பாருங்க. முதல் பக்கத்துல அவனுடைய பெயர் எழுதி இருக்கிறாப்படி, பள்ளியினுடைய பெயர், வகுப்பு எல்லாம் எழுதி இருக்கிறாப்படி. அதற்கு பிறகு அடுத்த பக்கத்துல இதோ பாருங்க அகிலாவினுடைய படம். நான் முதல் வகுப்புல உங்களை வரைய வச்சேன் இல்லையா, அந்த அகிலாவினுடைய படம் இரண்டு முறை வரைந்திருக்கேன். அதற்கு பிறகு அகிலா வரைந்த சூரியனுடைய படத்தை அவனும் வரைந்து அந்த சூரியனுக்கு நிறம் கொடுத்திருக்கிறான். பிறகு அவனுடைய வலது கை இடது கையினுடைய அச்சு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அண்ணன், அப்பா இவங்களுடைய இரண்டு கைகளினுடைய அச்சையும் எடுத்திருக்கிறான். கடைசியா மயில் வரைந்திருக்கிறான். எல்லா படத்துக்கு கீழேயும் அவை அது என்ன கூடி எழுதியிருக்கிறது. நீங்களும் இதே போல செய்திருக்கிறீங்களா? எல்லாம் செய்திருப்பீங்க. ஆனா இதே மாதிரி ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டிலேயே டீச்சர் சொல்றது எல்லாம் வரிசையா எழுதிட்டு வர்றீங்களா? எழுதிட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இனிமேல் நீங்க எழுத படத்துக்குன்னு ஒரு புத்தகம் போட்டு, ஒரு நோட்டு புத்தகம் போட்டு டீச்சர் சொல்றது எல்லாம் இதே போல வரிசையா எழுதுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேட்டு அதற்கு கீழே அது என்னன்னு எழுத முடிஞ்சா எழுதுங்க. இந்த பையன் எழுதியிருக்கிறான் பாத்தீங்களா? உங்களுக்கு எழுத முடியலன்னா கவலைப்படவே வேண்டாம். நாம இந்த வகுப்புகளை கவனித்தா நீங்களும் எழுதி படிச்சிருக்கீங்க. சரி, நாம இன்றைய பாடப்பகுதிக்குள்ள போலாமா? தற்சமயம் நம்ம அகிலாவினுடைய வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஆமா, அகிலாவினுடைய பிறந்த நாள் விழாவுக்கு தாமதமாக வந்த அகிலாவினுடைய தோழர்களான பாலாவும் மாலாவும் அகிலாவினுடைய வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டை சுற்றி உள்ளவைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க தோட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டாங்க. தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குதுன்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அந்த குளத்துக்கு போகக்கூடிய வழியைத்தான் நான் இன்றைய வகுப்புல உங்களுக்கு வரைந்து காண்பிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். நாமளும் அவங்க குளத்துக்கு போன வழியை வரையலாமா? உங்களுடைய நோட்டையும் பென்சிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப நானு போர்டுல தோட்டத்துக்கு இருந்து குளத்துக்கு போன வழிய வரைந்து காண்பிப்பேன். நீங்க டீச்சர் சொல்வத கவனமா கேட்டு, வரையறத கவனமா பார்த்து, டீச்சர் கூட சொல்லிக்கிட்டே நீங்களும் மெதுவா உங்களுடைய நோட்டுல வரையணும். பாலாவும் மாலாவும் குளத்துக்கு போன வழியை நாம இப்ப வரையலாமா?
இதோ இந்த இடத்துல தான் மாலாவும் பாலாவும் நிற்கிறாங்க. இந்த தோட்டத்திலிருந்து அவங்களுக்கு குளத்துக்கு போறதுக்குள்ள வழியத்தான் இப்ப நம்ம வரையப்போம். தோட்டத்திலிருந்து நேராக கொஞ்ச தூரம் பாலாவும் மாலாவும் நடந்துட்டாங்க. வரைஞ்சிட்டீங்களா? நேராக கொஞ்ச தூரம், பிறகு வலது பக்கம் திரும்புறாங்க. எந்த பக்கம்? இங்கதானே வலது கை இருக்குது. இந்த வலது கை பக்கம் அவங்க ரெண்டு பேரும் திரும்புறாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே நீங்களும் வரீங்க. வலது கை பக்கம் திரும்புறாங்க. திரும்பி மீண்டும் ஒரு 4-5 அடி தூரம் நடக்கிறாங்க. நடந்த பிறகு மீண்டும் அவங்க எந்த பக்கம் திரும்புறாங்க தெரியுமா? மீண்டும் அவங்களுடைய வலது கை இருக்கக்கூடிய பக்கம். எந்த பக்கம் வலது கை இருக்குது? அப்ப வலது பக்கம் திரும்பினா எப்படி இருக்கும்? இதோ இப்படி திரும்பிட்டாங்க. வலது பக்கம் நீங்களும் திரும்பிட்டீங்களா? வலது பக்கம் திரும்புறாங்க. சொல்லிக்கிட்டே நீங்க பென்சில்ல வரீங்க. வலது பக்கம் திரும்பிச்சு. திரும்பி கொஞ்ச தூரம் நடந்தாங்க. கொஞ்ச தூரம் தான், நிறைய பெரிய போடெல்லாம் போட்டக்கூடாது. கொஞ்ச தூரம் நடந்ததும் மீண்டும் இங்க பாருங்க, நம்முடைய இடது கை இங்க தானே இருக்குது. இப்ப இங்க இருந்துக்கும் போது இடது கை பக்கம் அவங்க மீண்டும் திரும்புறாங்க. பாருங்க, இடது கை பக்கம் திரும்புறாங்க. பாலாவும் மாலாவும் இடது கை பக்கம் திரும்புறாங்க. வரைச்சிட்டீங்களா சொல்லிட்டு? இடது கை பக்கம் திரும்பி கொஞ்சம் கூடுதல் தூரம் நடக்கணும். இங்க கொஞ்சம் கூடுதல் தூரம் நேராக நடக்கிறாங்க. நடந்த பிறகு மீண்டும் தங்களுடைய இடது கை பக்கம், இடது பக்கம் இப்ப திரும்ப போறாங்க. நம்ம வரையலாமா? சொல்லிக்கிட்டே நீங்க வரங்க. இடது கை பக்கம் திரும்பிட்டாங்க. திரும்பியாச்சா? இடது கை பக்கம் திரும்பி மீண்டும் கொஞ்ச தூரம் நேராக நடக்கிறாங்க. நடந்து மீண்டும் இடது பக்கம் திரும்புறாங்க. மீண்டும் இடது பக்கம் திரும்பிட்டாங்க. இதே மாதிரி வரைஞ்சிருக்கிறீங்களா? சொல்லிக்கிட்டே வரீங்க. மீண்டும் இடது கை பக்கம், இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். இடது கை பக்கம் திரும்பி மீண்டும் கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதல் தூரம் நடக்கிறாங்க. இடது கை பக்கம் திரும்பி மீண்டும் கொஞ்சம் கூடுதல் தூரம் நடந்து இங்க வந்ததும் மீண்டும் ஒரு வளைவு. இங்க எந்த பக்கம் திரும்புறாங்க தெரியுமா? இந்த பக்கம் இடது கை இருக்குது, இந்த பக்கம் வலது கை. வலது கை பக்கம் மீண்டும் திரும்பிட்டாங்க. சொல்லிக்கிட்டே வரீங்க. வலது கை பக்கம் மீண்டும் திரும்பிட்டாங்க. வலது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரத்திலேயே மீண்டும் இடது பக்கம் திரும்பி மீண்டும் அப்படியே மீண்டும் இடது பக்கம் திரும்பலாம். திரும்பிட்டீங்களா? நீங்களும் திரும்பிட்டீங்களா? இடது பக்கம் வந்து மீண்டும் இடது பக்கம் வந்து திரும்பின போது இந்த இடத்துல தான் அகிலா வீட்டு தோட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய குளம் இருக்குது. இதே போல நீங்களும் உங்களுடைய நோட்டுல வரைஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. பாலாவும் மாலாவும் தோட்டத்தில் இருந்து நேராக நடந்து வலது கை பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடந்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி சிறிது தூரம் மீண்டும் நடந்து மீண்டும் இடது பக்கம் திரும்புறாங்க. கொஞ்சம் கூடுதல் தூரம் நடந்து இங்க ஒரு வளைவு, அங்கிருந்து மீண்டும் இடது பக்கமாக திரும்புறாங்க. மீண்டும் சிறிது தூரம் நடந்து மீண்டும் இடது பக்கமாக திரும்பி கொஞ்சம் கூடுதல் தூரம் நடந்து வலது பக்கம் திரும்பி மீண்டும் இடது பக்கம், மீண்டும் இடது பக்கம் திரும்பி குளத்தை அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் உங்களுடைய நோட்டுல குளத்துக்கு போற வழியை வரைஞ்சிட்டீங்கல்லவா?
உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா அதை ஒரு போட்டோ எடுத்து உங்க வகுப்பாசிரியருக்கு மறக்காம அனுப்பி வைப்பீங்களா? இப்ப எல்லாரும் உங்களுடைய கணித புத்தகத்தை எடுத்துக்கிறீங்களா? கணித புத்தகத்துல நாம போன வகுப்புல கடைசியாக செய்த செயல்பாடு உள்ள பக்கத்தை எடுத்து பார்க்கலாம். புத்தகத்தை மெதுவாக திருப்பணும், மூளைகள் மடங்க கூடாது. மெதுவாக திருப்பி நாம இந்த பக்கம் வரையும் உள்ள பயிற்சிகளுக்கு சரியான படத்துக்கு ட்ரை போட்டிருக்கு. இங்க பாருங்க, பாலாவும் மாலாவும் தோட்டத்திலிருந்து குளத்துக்கு போக தயாரா இருக்கிறாங்க. மாலா முன்னால் நடக்கிறா, பாலா பின்னால் நடந்து போகிறார். போகும்போது பாலா என்னமோ சொல்லறா. என்ன சொன்னா தெரியுமா? வலது பக்கம் நல்ல நல்ல கீரைகள் இருக்கு, இடது பக்கம் அழகான வாழைகள் உள்ளதுன்னு காண்பிக்கிறா. பாலா மாலா கிட்ட காண்பிக்கிறா. என்ன சொல்லி காண்பிக்கிறா? வலது பக்கம் நல்ல நல்ல கீரைகளும் இடது பக்கம் அழகான வாழைகளும் இருக்குதுன்னு காண்பிக்கிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய புத்தகத்துக்கு கீழே ஒரு கட்டம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த கட்டத்துல இரண்டு படங்கள் கொடுத்திருக்கிறாங்க. வாழைகளினுடைய படமும் கீரை செடிகளினுடைய படமும். நீங்க இப்போ மாலாவினுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது எதுவோ அதற்கு ரைட் அடையாளம் போடணும். இங்க மாலாவினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய செடி வாழையா கீரை எதுவோ அதற்கு மட்டும் ரைட் அடையாளம் போடணும். போட்டுட்டீங்களா? இனி அடுத்த பக்கத்துல பாலாவும் மாலாவும் குளத்துக்கு அருகிலேயே வந்துட்டாங்க. இப்ப குளத்துக்கு வந்துட்டாங்க. குளத்துக்கு வந்து குளத்துக்கு அருகில் நிற்கிறாங்க. நின்றுகிட்டு மாலா காண்பிக்கிறா, அங்க பாரு தூரத்தில் தெரியும் மலைகள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு மாலா பாலாவுக்கு காண்பிக்கிறான். குளத்துக்கு அருகில் இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய மலைகளை காண்பித்து, அங்கே பார் தூரத்தில் தெரியும் மலைகள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு மாலா காண்பிக்கிறார். மாலா சொல்றா, அந்த மலைகளுக்கு அருகில் சென்று பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த கீழே இரண்டு படங்கள் இருக்குது, குளமும் மலைகளும். பாலாவுக்கும் மாலாவுக்கும் அருகில் இருக்கக்கூடியது எது? குளமா மலைகளா? பாலாவுக்கும் மாலாவுக்கும் அருகில் இருக்கக்கூடிய படத்துக்கு நீங்க ஒரு டிக் போட்டுருங்க, ஒரு ரைட் போட்டுருங்க. போட்டுட்டீங்களா? பாலாவும் மாலாவும் அந்த குளத்திலையும் மலைகளையும் அந்த இடத்தை சுற்றியுள்ள காட்சிகளை எல்லாம் கண்டுட்டு மீண்டும் அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பணும். வீட்டுக்கு வரணும்னா மீண்டும் அதே வழியில தானே அவங்க வரணும். நாம போகும்போது சொன்னது போலவே வரும்போதும் எந்த பக்கமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வழியில மீண்டும் வரலாமா? குளத்திலிருந்து பாலாவும் மாலாவும் இப்ப வீடு திரும்ப தயாராக இருக்கிறாங்க. குளத்திலிருந்து நேராக நடந்து அவங்களுடைய வலது பக்கம் திரும்பி, டீச்சர் கூடயே சொல்லுங்க, வலது பக்கம் திரும்பி மீண்டும் கொஞ்ச தூரம் நடந்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் நடந்து மீண்டும் எந்த பக்கம் திரும்புறாங்க? இடது பக்கம். இடது பக்கம் திரும்பி கொஞ்சம் கூடுதல் தூரத்தையும் நேராக நடந்து
மீண்டும் அந்த இடத்திலிருந்து வலது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் நடந்து அங்கிருந்து நீங்களும் டீச்சர் கூடயே சொல்லிட்டு வாங்க, வலது பக்கம் திரும்பி நடந்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் நடந்து இடது பக்கம் திரும்பணும். இடது பக்கம் திரும்பி நடந்து மீண்டும் இடது பக்கம் திரும்பி தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அகிலாவினுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பாலாவும் மாலாவும் அகிலாவினுடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு தூரம் நடந்து சென்றதால ரொம்ப களைப்பாகி இருந்தது. அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போனது அகிலாவினுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு தட்டுல, ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு தட்டுல கொஞ்சம் தின்பண்டங்கள் வைத்து கொடுத்தாங்க. அந்த தின்பண்டங்களை சாப்பிடும் போது மாலாவும் மாலாவும் என்ன செய்தாங்க தெரியுமா? மீண்டும் உங்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கங்க. பாருங்க, அகிலாவினுடைய அம்மா அவங்க இரண்டு பேருக்கும் இரண்டு தட்டுல தின்பண்டங்கள் வச்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தின்பண்டங்கள்ல நாம முதல்ல ஒரு வகுப்புலயே கூடுதல் குறைவு எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம், செய்திருக்கிறோம். செயல்பாடுகள் ஞாபகம் இருக்குது இல்லையா? இப்போ இங்க பாருங்க, இது மாலாவினுடைய தட்டு, பாலாவினுடைய தட்டு. இரண்டு தட்டுல இருக்கக்கூடிய தின்பண்டங்களை பாருங்க. பார்த்த பிறகு அதற்கு கீழே கட்டத்துல கொடுத்திருக்கிறாங்க யாருடைய தட்டில் கூடுதல் தின்பண்டங்கள் இருக்குது. யாருடைய தட்டில் கூடுதல் தின்பண்டங்கள் இருக்குதோ அவங்களுடைய பதத்துக்கள் நீங்க ஒரு சரியடையாளம் போடணும். போட்டாச்சா? கடைசியா உங்களுக்கு எல்லாம் நிறம் கொடுக்கிறதுனா மிகவும் பிடிக்கும் பழங்கள், அப்படித்தானே? அடுத்தது நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. உங்களுடைய கலர் பென்சில்கள் பக்கத்துல இருக்குதா? அகிலாவினுடைய பிறந்த நாளுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கும், அதில் பொம்மைகளும் இருந்தது. அந்த பொம்மைகள் இங்க இருக்குது. இந்த பொம்மைகள்ல சிறிய பொம்மைக்கு நீங்க உங்களுக்கு விருப்பமான வண்ணத்தை கொடுக்குறீங்களா? சிறிய பொம்மைக்கு நான் போன வகுப்புல நிறைய பொருட்களை வலது கையிலையும் இடது கையிலையும் வைத்து பெரியது சிறியது படித்தோம், ஞாபகம் இருக்குதா? இப்போ நீங்க இந்த இரண்டு படங்கள்ல சிறிய படத்துக்கு, சிறிய பொம்மையினுடைய படத்துக்கு நிறம் கொடுங்க. அடுத்ததாக இங்க பாருங்க, ஒரு பெட்டியினுடைய மேலே ஒரு விலங்கு இருக்குது, கீழே ஒரு விலங்கு இருக்குது. இந்த பெட்டியினுடைய மேலே இருக்கக்கூடிய விலங்குக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான நிறம் கொடுங்க. இப்ப கொடுக்க வேண்டாம், டீச்சர் சொல்றதை கவனிச்சா மட்டும் போதும். அதற்கு கீழே அகிலா உட்கார்ந்திருக்கிறா. அகிலாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பூனைக்கு மட்டும் நிறம் கொடுங்க. இந்த நிறம் கொடுக்கக்கூடிய செயல்பாட்டை நீங்க இந்த வகுப்பு முடிந்த பிறகு உங்க டீச்சருக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி குழந்தைகளா.